இந்த தந்தூரி டீ நல்லா இருந்தது, அதில் விதை வேற கொடுத்துருக்காங்க. தந்தூரி டீ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க சேனா. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை தி சென்னை சில்க்ஸ் வந்திருக்கிறோம். சென்னை சில்க்ஸில் வந்து ஃபேமிலியாக வந்து இன்னைக்கு வந்து பர்ச்சேசிங் நிறைய வந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், என்டர்டைன்மெண்ட்டாக வந்து சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நிறையா வெளியில் வந்து நிறையா ஷாப் வச்சுருக்கிறாங்க. டீ ஷாப், காஃபி ஷாப், ஐஸ்கிரீம், குல்ஃபி ஐஸ், கேக் ஷாப்பு எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தந்தூரி டீ அப்படின்னு போட்டுருக்காங்க. தந்தூரி சிக்கன் தான் நம்ம கேள்விப்படுகிறோம், தந்தூரி டீ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு புது வகையான ஒரு டீ ஷாப் வச்சிருக்காங்க. அந்த தந்தூரி டீ ஷாப் தான் நம்ம போய் பார்க்க போறோம். வாங்க, அங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த தந்தூரி டீ நல்லா இருந்தது. இது இந்த கப்பு அவங்க கொடுக்குறாங்க, மண்பாண்டத்தில் மண்ணால் செய்யக்கூடிய கப்பு, அதில் விதை வேற கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கு. கப் டீ எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சா? ஸ்வீட்டாக இருந்துச்சா? திருவண்ணில் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறோம். சென்னை செல்க்கு முன்னாடி மக்களுக்கு சேவை செய்யறாண்டி மண்டமில் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா இருக்கானே மண்டலில் கொடுக்கறேன்னா இப்போ விதை வேறு கொடுக்குறோம் எல்லாத்துக்கும். டென் தந்தூரி டீ குடிக்கிறேன் இன்றைக்கி, நல்லா இருந்துச்சு. நார்மல் டீ டீயை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் விதை கொடுத்தது நல்ல விஷயம். இதுதான் இந்த கிளாஸ் வந்து குடித்ததுக்கப்புறம் நமக்கே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கீரை விதை கொடுத்துட்றாங்க. ஸோ இதை நம்ம இதில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேறு இதுலேயே அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது போக இந்த கப்பில் கொடுத்து குடிக்கிறதுனாலே ரொம்ப இதாக இருக்குது. கப்பில் கொடுத்தனா இது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது, குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. தந்தூரி டீ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வேறு என்ன தந்திருக்காங்க? வேறு அந்த விதை தந்திருக்காங்க. விதை நிறைய விதை இருக்குது, கத்திரி, தக்காளி, வெள்ளரி இந்த மாதிரி நிறைய விதை இருக்குது. கொடுத்ததும் நல்லாயிருக்கு. விதை வளர்க்குறது நம்ம இந்த மரம் வளர்க்குற மாதிரி அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி டீ இப்போ குடித்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் மண் அந்த மாதிரி கொஞ்சம் கலந்த டேஸ்ட்டாக இருக்குது. அது போக என்ன செய்தாங்கன்னா ஒரு விதை ஒன்று கொடுக்காங்க, சீல்டு ஒன்று. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்போ இருக்க சிச்சுவேஷனில் கொஞ்சம் வில மரங்கள் செடிகள் வளர்க்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லு, அதில் கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சென்னை சில்க்ஸ் வந்தோம். இங்கே வெளியில் தந்தூரி டீ வச்சுருக்குறாங்க, அதை குடிச்சிருக்கிறோம், நல்லா இருக்குது. அதோடு சேர்ந்து நமக்கு குடிக்கிற அந்த மண் கோவலையும் அதை நமக்கே சேர்த்து தராங்க. அது கூட விதை வீட்டுக்கு மண் கோவலை நம்மோட தந்துட்டு விதையும் சேர்த்து தராங்க. நல்லா குட் ஐடியாவாக இருக்குது. தந்தூரி டீ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. வணக்கம், என்னோடய பேர் முனிஷ்குமார். நான் ஒரு பேசிக்காக ஸ்டுடியோ வச்சுருக்கேன், ஃபோட்டோகிராஃபர். இந்த கொரோனா காலத்தில் இன்னொரு தொழில் செஞ்சால் நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். தந்தூரி டீ சென்னை சில்க் வாசலில் பண்ணிகிட்ருக்குறோம். வெறும் டீ தொழில் சார்ந்து ஒரு அறமாக இருக்கணுங்கிறக்காக இந்த டீயை வந்து நாங்கள் வந்து மண் டம்ளரில் தான் கொடுக்குறோம். மண் டம்ளரை கஸ்டமருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த டம்ளரை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கும் போது தான் அது கூட இலவசமாக செடி விதைகளை வந்து கொடுக்குறோம். விதைகளை கொடுத்து அவங்க வீட்டில் போய் அதை வளர்த்தாங்கன்னா இயற்கைக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இந்த விஷயம் பண்ணுறோம். இந்த தொழிலுக்கும் இந்த அங்கே செய்கிற இந்த தொழில் அறத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எப்போதும் தேவை.